இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்ஜஸ்டபிள் பவர் சப்ளை தரக்கூடிய ஒரு சின்ன அடாப்டர் வந்து செய்ய போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயே செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பழைய ரேடியோ இருந்தால் போதும், நீங்கள் அந்த பழைய ரேடியோ வச்சு நீங்கள் அதை செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 9 வோல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 9 வோல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 15 வோல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 15 வோல்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 9 to 15 வோல்ட்டுக்குள்ளே உங்களுக்கு எந்த அளவு வோல்டேஜ் வேணுமோ, ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன அட்ஜஸ்டபிள் பவர் சப்ளை அடாப்டர் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான டயோட் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கேமராவில் காட்டினேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எண்ட்லேயும் அதே மாதிரி இன்னொரு எண்ட்லேயும், அதாவது சில்வர் சில்வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் ஜாயின்ட் ஆகிருக்கும், பிளாக்கும் பிளாக்கும் வந்து ஒரு சைட் ஜாயின்ட் ஆகிருக்கும். பிளாக்கும் பிளாக்கும் ஜாயின்ட் ஆகிருக்கிறது வந்து மைனஸ், அதே சில்வரும் சில்வரும் ஜாயின்ட் ஆகிருக்கிறது வந்து ப்ளஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். நான் பார்த்தீங்க அப்படின்னா 25 வோல்ட்டு 1000 UF இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் 25 வோல்ட் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை எடுத்துக்கோங்க. அந்த கெப்பாசிட்டரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்னா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸில் வந்து ப்ளஸ்ஸையும் மைனஸில் வந்து மைனஸையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ளஸ், அதாவது இந்த ஒயிட் கலரும் ஒயிட் கலரும் ஜாயிண்ட் ஆகிருக்க பகுதி பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாங்காக இருக்குல்ல, இது வந்து ப்ளஸ்ஸு. இன்னொரு சைட் பார்த்திங்க அப்படின்னா அப்படி இந்த மைனஸ் மாதிரி கோடு போட்டிருக்குல்ல, இந்த சைடு வந்து மைனஸ். நீங்கள் டயோடில் எப்படி கனெக்ஷன் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெகுலேட்டர் ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வால்யூம் ரெகுலேட்டர். இது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்லேயே இருக்கும். ஸ்பீக்கரில் பார்த்திங்க அப்படின்னா இதோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2 இருக்கும். இதில் வந்து நமக்கு இது தேவைப்படாது, நமக்கு இது தான் தேவைப்படும். ஸோ அதனால் இது எடுத்துக்கோங்க. பழைய ரேடியோலலாம் பார்த்திங்க அப்படின்னா இது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் வந்து தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து அந்த டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பிளேட்டில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதில் வந்து கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஒயர் போகுதுல்ல. ஸோ இந்த ரெட் கலர் ஒயரை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டிரான்சிஸ்டரோட இந்த தேர்ட் பின்னில், நான் வச்சுருக்க ஆங்கிளோட இந்த தேர்ட் பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சின்ன ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ரெட் கலர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட அவுட்புட்டுக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெட் கலர் ஒயரானா ப்ளஸ் வந்து இது அவுட்புட் தரப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரில் இந்த தேர்ட் பின் இருக்குல்ல, இந்த தேர்ட் பின்னில் இருக்கக்கூடிய ஒரு தேர்ட் பின்லேருந்து ஒரு ஒயரை எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் பின்லேருந்து கொண்டு வந்து சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மீட்டரில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்க பின்னிலேருந்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டரோட தேர்ட் பின், அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய பின்னில் வந்து நாம் இதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன கரெக்ஷன், அதாவது இந்த மீட்டர்லேருந்து இந்த தேர்ட் பின்லேருந்து ஒரு ஒயர் வருதில்ல, ஸோ அந்த ஒயரை வந்து நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த தேர்ட் பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவுட்புட் ஒயர், இன்னொரு வந்து இந்த ரெட் கலர் ஒயர் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காமல. ஸோ அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரெட் கலர் ஒயரையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் ஒயரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டரோட தேர்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேல பிளாக் ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வர டிசியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மீட்டரோட ஃப்ரண்ட் சைட் பின்னில் கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஃப்ரண்ட் சைட் பின்னில் கனெக்ட் பண்ண ஒயரை வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னில் கனெக்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த தேர்ட் பின்னில் வந்து நம்ம எதையும் கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ தேர்ட் பின் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஒயர், அதனால் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்டர் பின்னில் கொண்டு இருக்கிறத கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த தேர்ட் பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி சால்விங் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெசிஸ்டர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெசிஸ்டர் தான் நமக்கு 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நாம் சென்டர் இருக்கும், அதே மாதிரி
இந்த ரெண்டு பின்னுக்கும் வந்து, அதாவது டிரான்சிஸ்டரில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பின்னுக்கும் நடுவில் வந்து நாம் இதை கனெக்ட் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வந்து ரெசிஸ்டரில் வந்து நான் ஒரு சின்ன ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த ஒயர் வந்து ஸ்விட்சுக்கு போக போகுது பவர் சப்ளை வந்து கட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து இந்த டிரான்சிஸ்டரோட இந்த சென்டர் பின்ல வந்து இதை வந்து நாம் கனெக்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னொரு ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. இதே ஒயரை தான் இது வந்து ஸ்விட்சுக்கு போக போகிறது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டரோட இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நாம் வச்சு சால்டரிங் பண்ணோம். அதாவது இந்த தேர்ட் பின்ல வந்து நம்ம சால்டரிங் பண்ணோம். ஓகே, கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து இதுக்கு இன்புட் கொடுக்கணும். ஸோ இன்புட்டுக்கு இந்த ரெண்டு ஒயர், அவுட்புட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஒயர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்விட்சு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்புட் வந்து நம்ம 12 வோல்ட் கொடுக்கணும். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 ஒயர் வந்திருக்கும். நீங்கள் வந்து இந்த எண்டில் இருக்கக்கூடிய 2 ஒயரையும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். அதே வந்து இந்த சென்டரில் இருக்கிற ஒயரையும் சைடில் இருக்கிற வேறு எதையாவது ஒயரையும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 220 வோல்ட் ஏசியை வந்து 12 வோல்ட் ஏசியாக தான் கன்வெர்ட் பண்ணும், டிசியாக கன்வெர்ட் பண்ணாது. நாம் வந்து தான் இதை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இதை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல உங்கள்கிட்ட ஒரு சின்ன டயோட் கனெக்ஷன். ஸோ அதுதான் இந்த டயோட் கனெக்ஷன். ஸோ இப்படி தான் வந்து இந்த டயோடையும் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சின்ன கெப்பாசிட்டரை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இதிலேருந்து வரக்கூடிய இந்த ரெண்டு ஒயர் நம்ம 12 வோல்ட் மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ அதனால் சென்டரில் இருக்கிற ஒயரையும் இன்னொரு ஒயரையும் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒயரை பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ண கம்பியில் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஒயிட் பிளாக் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஒயிட் பிளாக்னு சொல்லி ரெண்டு சைடு கொடுத்துருப்பாங்க. நாம் சால்டரிங் பண்ணி எடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து நாம் இதை கனெக்ட் பண்ணணும். ஒன்று வந்து இதுலேயும் இன்னொன்று வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் வேணால் இதை மாற்றி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து தான் நம்ம வந்து அந்த கெப்பாசிட்டரில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுலேருந்து தான் நம்ம 12 வோல்ட் வந்து எடுக்க போகிறோம். 12 வோல்ட் டிசியாக எடுக்க போகிறோம். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இது ஏசியாக தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு எண்டுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 12 வோல்ட் டிசி சப்ளை வரும். அந்த டிசி சப்ளை தான் பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து இந்த ரெண்டு ஒயர் மூலமாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஒயருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்விட்ச் வைக்கணும். ஏன்னா நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2 ஸ்விட்ச் இருக்க போகுது. சேஃப்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2 ஸ்விட்ச். அதுக்கப்புறமேலே இது வந்து ஒரு ஒயரை, அதாவது ப்ளஸ் ஒயர் வந்து ப்ளஸ்லேயும் மைனஸை வந்து மைனஸ்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த சர்க்கியூட் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்களா, மைனஸ் வந்து பிளாக் கலர் ஒயரை. ஸோ ஒரு மைனஸுக்கு வந்து இந்த எண்டும் ப்ளஸ்ஸுக்கு வந்து இன்னொரு எண்டும் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து கனெக்ஷன் கொடுக்கணும். அப்படின்னா நம்மளோட கனெக்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். இதை வேணால் ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்புட் வருது, அண்ட் இன்புட் வந்து ஸோ இப்படி வந்து கனெக்ஷன் போயிடுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து அவுட்புட் ஒயர்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஒயரும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்சுக்கு போகுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு பிளாக் கலர் ஒயர் இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு ஸ்விட்ச் வைக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்விட்சினால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வோல்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சேஃப்டிக்காக வந்து இங்கே இன்னொரு ஸ்விட்ச் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபியூஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், அப்படி ஃபியூஸ் வைக்கிறதா இருந்தால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலையே நீங்கள் ஃபியூஸ் வச்சுருங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து நமக்கு கொஞ்சம் சேஃப்டி. அப்படி இன்னும் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே டிரான்ஸ்வாரத்துலேருந்து வரக்கூடிய இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூஸை வச்சிடலாம். நான் வந்து ஃபியூஸ் வைக்க போகிறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன போர்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்விட்ச் வச்சு இது வந்து அட்ஜஸ்டபுளாக வந்து மேக் பண்ணிட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா வெளியே எதுவும் தெரியாத மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லாமே சீல் பண்ணியாச்சு. நீங்கள் கேட்கலாம் இந்த ஹோல் எதுக்குன்னு. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சைடு ஹோல் விட்டுருக்கேன். இந்த ஹோல் பார்த்திங்க அப்படின்னா நான் அடைச்சிட்டேன். ஏன் பார்த்திங்க அப்படின்னா ஒயர் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் அடைச்சிட்டேன். நான் அதே கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே தான் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஸ்விட்சும் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் தரக்கூடிய ரெண்டு ஒயர்ஸ்.
ஓகே, இப்போ நம்ம இதை வந்து நம்மளோட கிளாம் மீட்டரில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த கிளாம் மீட்டர் நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல்லேயே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இதை நான் செக் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹோம்மேடாக செஞ்சது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர், இந்த நாலு ரெட் கலர் பின்னுமே வந்து இன்டர்லாக்காக கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பின்னுமே வந்து சென்டரில் இருக்கிற ரெண்டு பின்னும் வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. இந்த ரெட் கலர் பின்னெல்லாம் ஒரே இதாக கனெக்ட் ஆகிருக்கு. சென்டரில் இருக்கிறதெல்லாம் இதே ஒரே இதாக கனெக்ட் ஆகிருக்கு. சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக வுட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒயரை வந்து இப்படி நம்ம எப்பயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த கிளாம் மீட்டர்லேருந்து வரக்கூடிய இந்த ரெண்டு பின்னையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடணும். அடுத்தது நம்ம வோல்டேஜை வந்து டிசியில் இருக்கக்கூடிய டிசி 1000 வோல்ட்டுக்குள்ளே வச்சிடலாம். அடுத்தது இந்த இதிலேருந்து அவுட்புட் வரக்கூடிய ரெண்டு ஒயர்ஸை நம்ம இதில் வந்து வைக்கணும். ஸோ ரெட் கலர் ஒயர் வந்து நம்ம ரெட் கலர் ஹோலில் விட்டுடலாம். அடுத்தது பிளாக் கலர் ஒயரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் ஹோலில் விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதிலேருந்து வரக்கூடிய இன்புட்டுக்கு நம்ம வந்து சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ சப்ளை கொடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து எதுவுமே கட்டலை. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சுவிட்சை வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இந்த சுவிட்சை ஆன் பண்ணதும் 10 வோல்டேஜ் காட்டுது. நம்ம அப்படியே வந்து இது ரொட்டேட் பண்ணுற இதோட வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா 15-16 அப்படின்னு சொல்லி மாறி மாறி நிற்கிது. நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா கம்மியாகிடுது, அதே அதிகம் பண்ணோம் அப்படின்னா அதிகமாகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன அடாப்டர் வந்து செஞ்சுக்கலாம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.